வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற செய்திகளின் விசேட தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். குவைத் உறவுகளே, 4 மாதத்துக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த உணவுப் பொருட்கள் அனைத்தினையும் ஸ்ரீலங்கா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டோம். தகவல் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தினர். குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் புதிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளின் பெயர் விபரங்கள் பட்டியலாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. தலைவர் ஜெயது அப்தாகிர், செயலாளர் அப்துல் ரசீது, பொருளாளர் அம்ஜத் கான், நிர்வாகிகள் அலிபாய் யனாதனன், செயல் வீரர்கள் செல்வராஜ், அப்துல் காதர், சாகுல் கமீது, அசாருதீன், சையது அலி, ஊடகத்துறை சுரேஷ் முரளி, மருத்துவமனை செயலாளர்கள் முகமது ஜித்திக் மற்றும் மருத்துவமனை துணைச் செயலாளர் இமாம் அலி. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் புதிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் அனைவருக்கும் எமது பாராட்டுக்கள். புகைப்படத்தில் இருக்கும் சிபில் ஐடி, ஓட்டுநர் உரிமங்கள் உட்பட்ட ஆவணங்கள் கீழே கிடந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. உரிமையாளர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 65 85 24 87. சிவில் ஐடி மற்றும் ஓட்டு உரிமம் உட்பட்ட ஆவணங்கள் கீழே கிடந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உரியவரை சென்றடையும் வரை தகவலை சேவ் பண்ணுங்கள். குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 262 ரூபாய், இலங்கை ரூபாவில் 1154 ரூபாய். குவைத்தின் முக்கிய சாலைகளில் லாரிகள் சுங்க கட்டணம் விதிக்க கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் இருக்கும் முக்கிய சாலைகளில் லாரிகளுக்கு சுங்க கட்டணத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசின் செயல்திறன் கண்காணிப்பு குழு விசேட ஆய்வுகள் நடத்தி வருகின்றனர். ஷேக் யாஃபர் அஜ்மத் பாலம் வழியாக செல்லும் லாரிகளுக்கு கட்டணம் விதிக்கும் முடிவை அமுல்படுத்த தீவு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குழு கேட்டுக்கொண்டார். நாட்டின் சாலைகள் பாலங்களின் இடைவரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டுமென்றும், நாட்டின் முக்கிய சாலைகளில் செல்லும் லாரிகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டுமென்றும், ரக்குகள் வடிவத்துக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்த சிறப்பு அமைப்பு ஏற்படுத்த வேண்டுமென்றும் குழு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. குவைத்தில் இருக்கும் மொரோக்கோ விற்பனை நிலையங்கள் மீது சைஃபர் தாக்குதல். குறிப்பாக குவைத்தில் இருக்கும் மொரோக்கோ நிறுவனமான இக்கியா குவைத் மற்றும் மொரோக்கோவில் உள்ள அதன் உரிமையாளர்கள் சில இயக்க முறைகளில் இடையூறு ஏற்படுத்தியதாக இணைய தாக்குதல் கையாள்வதாக உறுதிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக இக்கியா குவைத் மற்றும் இக்கியா மொரோக்கோ ஆகியவை இணைய தாக்குதல் எதிர்கொண்டதாகவும், குவைத்தை தளமாக கொண்ட ஒரு உரிமையாளர் செயற்பாடுகள், வாடிக்கைகள் சந்திப்புகள், புள்ளிகள் மற்றும் இக்கியா சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து சுயாதீனமான என்றும் இக்கியா அறிவித்துள்ளது. இக்கியானது 50 நாடுகளில் 400க்கும் மேற்பட்ட கடைகளை கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் இந்திய மாணவர்களுக்கான தொழில் மேம்பட்ட திறன் தேர்வு மற்றும் ஆலோசனைகள். குவைத்தில் முதன் முறையாக ICSK மற்றும் IndianKuwait.com என்று இணைந்து நடாத்தும் உயர்கல்வி கண்காட்சியில் உங்கள் ஆளுமைத்திறனை கண்டறியும் தொழில் மேம் செய்யப்பட்ட திறன் தேர்வு ஆலோசனை நடத்தப்படும். சிறந்த மதிப்பீடுகள், நம்பகமான தொழில் ஆலோசகர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். பவன் ஸ்மார்ட் இந்தியன் பள்ளியில் சர்வதேச குழந்தைகள் தினம் மற்றும் ஆண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. சர்வதேச குழந்தைகள் தினம் குழந்தைகளிடையே சர்வதேச ஒற்றுமை மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் நலனை மேம்படுத்துவதற்கும் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் உலகின் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை மழலையர் பள்ளிகள். முதன்மை, நடுத்தர மற்றும் மூத்தோர் 4 பிரிவுகளில் சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. பள்ளி முதல்வர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான பூக்கள் என்று வர்ணித்திருக்கின்றார். போலியான கணக்குகளை தடுக்க அரசு புதிய கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. போலியான கணக்குகளை கையாள்வதற்கும், சமூக ஊடகங்கள் மூலம் சச்சரவு மற்றும் குழப்பத்தை தூண்டுவோரை பின்தொடர்வதற்கும் புதிய கடுமையான நடவடிக்கை அரசு ஆதாரம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. சுதந்திரத்துக்கு பாரபட்சமின்றி அல்காபாஸ் நாளிதழ் தெரிவித்திருப்பதுடன், தீங்கிழைக்கும் வதந்திகளை பரப்பும், தவறான தகவல்களை பரப்பும் மற்றும் அரசு மற்றும் நீதித்துறையின் சின்னங்களை அம்பலப்படுத்தும் பல போலியான கணக்குகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பிரயோகப்படுத்தும் என்றும், அரசு கண்காணிக்க தொடங்கியுள்ளதாகவும், அடுத்த கட்டத்தில் அவை திட்டமிட்டு எதிர்கொள்ளப்படும் என்பதை சொல்லியிருக்கின்றனர். போலியான கணக்குகளை தடுக்க அரசு புதுமையான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றனர்.
உதவித்தொகை கேட்டு நகராட்சி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவைத்தின் முனிசிபலிட்டியில் உள்ள தொழிலாளர்கள் சங்கம் சிவில் சர்வீஸ் கமிஷன் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பொறியியல் வகையிலான பணிகளுக்காக, குறிப்பாக தளப்படிகள், போக்குவரத்து போன்றவற்றுக்கு அனுமதியை பணியகம் புறக்கணித்தது சொல்லியிருக்கின்றனர். சாலைகளில் மாற்றங்கள் மற்றும் மாசுபாடு போன்ற அறிக்கையில் சொல்லியிருக்கின்றது. பல ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தின் போது தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிராக போராட்டம் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதுடன் பல ஆண்டுகளாக தாங்கள் காத்திருக்கும் கொடுப்பனவுகளை விரைவாக அனுமதிக்க கோரி அமைதியான முறையில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் கடவுச்சீட்டுகளுக்கான கேள்வி அதிகரிப்போம். ஒரு நாள் சேவையின் கீழ் நாளாந்தம் 2500 தொடக்கம் 3000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக குடியுரிமை திணைக்களத்தினர் அறிவித்துள்ளனர். இதற்கு முன்னர் சுமார் 1500 கடவுச்சீட்டுகள் ஒருநாள் சேவையின் கீழ் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு 20,000 ரூபாய் ஆரவிடப்படுகின்றதாகவும், ஒரு வருடத்துக்குள் கடவுச்சீட்டு தொலைந்து போனால் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். குவைத்தைச் சேர்ந்த இராணுவ அதிகாரி ஒருவர் தேசிய காவலர் ஆயுதங்களை விற்றதன் அடிப்படையில், குற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு படைக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை விற்ற குற்றத்தின் அடிப்படையில் மூத்த இராணுவ அதிகாரி ஒருவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக குவைத் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. சந்தேக நபர் அவரது கூட்டாளி இருவருக்கு அபராதம் விதித்திருப்பதுடன் சந்தேக நபருக்கு 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த வழக்கில் மேலும் 15 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், அவர்களில் சில பேருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. குவைத் பெண் உட்பட மற்றவர்களுக்கு 5,000 தினார் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எட் விமானங்கள் வாங்கியதன் அடிப்படையில் ஊழல் நடந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 மூத்த இராணுவ அதிகாரிகள் குவைத் அரசு வழக்கறிஞரிடம் பரிந்துரை செய்துள்ளனர். குவைத் விமானப்படை தனது முதல் 2 யூரோ ஃபைட்டர் விமானங்களை 28 விமானங்களுக்கு ஓர்டர் சொல்லதாக செய்யப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் முன் அனுமதியின்றி பிரதான ஒப்பந்தத்தில் ஒப்பம் பெற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த மதிப்பை தாண்டி உற்பத்தியாளருக்கு பணவீக்க பில்கள் செலுத்துவதன் மூலம் மாநில கருவூலத்துக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. எங்கள் நாட்டில் ஊழல் இதுபோன்ற செய்திகள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குவைத் நாட்டிலும் இதுபோன்ற ஊழலை இப்போதுதான் நாம் அறிகின்றோம். குவைத் அப்போது ஊழல் தடுப்பு ஆணையகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலும் இந்த விடயங்களை அம்பலத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.